guys, this is Shiyana. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட இன்டர்நேஷனல் டிராவல் vlog பத்தி பார்க்க போறோம். அதாவது நான் வந்து ட்ரான்ட்ரம் டு யுஜி எப்படி கிளம்பனேன். என்னோட டிராவல் ஹார்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 14 ஹார்ஸ் இருக்கும். என்னோட பசங்களோட நான் எப்படி போனே அப்படிங்கற எல்லா டீடைல்ஸுமே நான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கேன். என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனும். இப்போ கோவிட்னால டிராவல் அப்போ இத எல்லாத்தையுமே நான் சொல்லிருக்கேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். யூஸ்வலாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 hours முன்னாடி வந்து நம்ம கிளம்பிடுவோம். பட் ஆனால் இப்போ இந்த கோவிட்னால பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நம்ம வந்து ஏர்போர்ட்டில் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு 5 hoursக்கு முன்னாடியே வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட் போயிட்டோம். அதே மாதிரி இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்காக திருவனந்தபுரம் போகிறப்போ வந்து நம்ம வந்து இ பாஸ் எடுத்துருக்கணும். முன்னாடிலாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு குரூப்பாகவே நிறைய பேர் சேர்ந்து கொண்டு வழி அனுப்ப வருவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அந்தளவுக்குலாம் யாரும் போகாமல் இருக்கிறது வந்து பெட்டர். மேக்ஸிமம் வந்து ஒரு 2 பேர் இருந்துச்சுன்னா ஓகே தான். அதே மாதிரி போகிறவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம இ பாஸ் எடுத்துருக்கணும். கூடவே நம்ம ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து கோவிட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். இது வந்து அந்த ட்ரிவாண்ட்ரம் கேரளா அந்த சைடோட ரூல்ஸ். ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் கையில் வந்து நமக்கு கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து வேணும். எல்லா ஏர்போர்ட்ஸ்லேயும் இது தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வேணும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு 24 hoursக்கு முன்னாடி வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதோடய ரிப்போர்ட் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் வந்து இந்த ரிப்போர்ட்டோட வேலிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 72 hours வரைக்கும் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இதில் மெயின் பார்த்திங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் நம்பரும் நீங்கள் எடுத்த ரிப்போர்ட்டோட அதில் வந்து உள்ள பாஸ்போர்ட் நம்பரும் சேமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆனதும் பார்த்திங்கன்னா ஹெல்த் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதில் நம்மளோட பாஸ்போர்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்மளோட கோவிட் ரிப்போர்ட்டை என்ட்ரன்ஸில் காணிக்கணும். உள்ளே வந்து எந்த ஒரு போர்ட்டர் யாருமே அலோட் கிடையாது. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா வந்து என் கையில் வந்து 2 குழந்தைங்க அப்புறம் வந்து லக்கேஜஸ் இதெல்லாம் வந்து யோசிக்கிறப்போ நான் கண்டிப்பாக போர்ட்டர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு போயிருந்தேன். பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே அலோவ் பண்ணலை. நம்ம தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு அப்புறம் செகண்ட் லக்கேஜ் எடுத்து செகண்ட் குழந்தைய கூப்பிட்டு அப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டோம். மேனேஜ் பண்ணி ஓரளவு எமிக்ரேஷன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். எமிக்ரேஷன் மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட முன்னாடி மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எல்லாருமே மாஸ்க் போட்டிருந்தோம். அது மட்டும்தான் வந்து டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து நான் எமிக்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு என்னோடய கேட் பக்கத்தில் நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். எங்களுக்கு ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா வந்து 4 o'clock. நாங்கள் வந்து 2 o'clock இந்த எமிக்ரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் குழந்தைங்க கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சானிடைசர் எல்லாமே வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நான் அப்பப்போ வந்து ஃபர்ஹா ஃபாலிஹாவுக்கு சானிடைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ தேட் வந்து அவங்க கொஞ்சம் ஓகேவாக இருக்க மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ அவங்க ஹேண்ட்ஸை வந்து சானிடைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள மாஸ்க் போடுறதுக்கு சின்ன பொண்ணு போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். இருந்தாலும் மாஸ்க்கு எடுக்க விடல ஒரு சில டைமில். எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணினேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கேட் ஓப்பன் பண்ணதுமே வந்து கிளம்பிட்டோம். அதோட பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் முன்னாடியே வந்து ஏர்போர்ட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபேஸ் ஷீல்டு அப்படின்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி கோவிட்குள்ள அந்த இது கொடுத்துருந்தாங்க. அது வந்து சின்ன பொண்ணுங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலி எனக்கும் ஃபர்ஹாக்கும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 2 பேர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஃப்ளைட்குள்ளே என்டர் ஆக போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்லேயே என்டர்டெயின்மெண்ட்காக இதெல்லாம் கொடுத்துருந்ததுனால ரெண்டு பசங்களும் வந்து அல்ஹம்துலில்லா எந்த ஒரு தொந்தரவுமே படுத்தலை. நைட் டைம் தான். பட் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அதுலேயே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவங்களாவே ஏர் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் அழைச்சி அவங்களாவே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு அவங்களாவே அப்பாட்டு அவள் வந்து டாய்ஸ் படம் பார்த்துட்டு இருந்தா இவள் வந்து டிஸ்னி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலிஹாக்கு நைட்டு தூங்குறப்போ பால் வேணும் கண்டிப்பாக. நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் நான் அவங்கக்கிட்டே கேட்டு வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் போடுறப்பவே வந்து கிட்ஸ் மீல் வந்து தனியாக செப்பரேட்டாக கொடுக்குற மாதிரி தான் போட்டிருந்தோம். ஸோ அதனால் வந்து 2 பேருக்குமே தனியாக வந்து கிட்ஸ் மீல் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட் ப்ளஸ் சிக்கன் அப்புறம் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க.
பட் ஆனால் அவளுக்கு பயங்கர பசி ஃபர்ஹாக்கு. யூஸ்வலாகவே ஃபர்ஹாக்கு ட்ராவல் அப்போ ரொம்பவே பசிக்கும். ஸோ அதனால் வந்து அவள் வந்து நல்லா சாப்பிட்டா ஓரளவு. ஆக்சுவலி வந்து கிட்ஸ் மீலில் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி டைப்பான ஃபுட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு ப்ராப்ளமே இல்லை, அவங்களாவே அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இவ பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்டை எடுக்கவே இல்லை, அவள் சாப்பிட்டது வந்து வெறும் அந்த ப்ரெட்டும் அப்புறம் நியூட்டெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க, அது மட்டும்தான் வந்து அவள் சாப்பிட்டுக்கிட்டா. ஒவ்வொரு கிட்ஸ் மீல்லையும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், அப்புறம் வந்து பன் வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து வாட்டர் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஜெட்ஸ் மாதிரி ஏதோ, அப்புறம் வந்து குக்கீஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி நியூட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன பேக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அவ்வளோ அவளோட ஃபுட்டு வந்து முடிச்சிட்டா. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடல்ட்ஸுக்கு வந்து மீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, எக்கும் வந்து வெஜிடபிளும் கேட்டிருந்தாங்க. நான் வந்து எக் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கப் கேக்ஸ், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸு, அப்புறம் வந்து குக்கீஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதில் வந்து பீஸ்லே வந்து ஏதோ ஒரு குழம்பு மாதிரி குழந்தைங்களோட கை வந்து எங்கெங்கெல்லாமோ படும். ஸோ அதனால் வந்து அடிக்கடி ஹேண்ட் வந்து சானிடைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாஸ்க் வந்து கழட்டுறதுக்கு விடாதீங்க. சின்ன பொண்ணுங்க கண்டிப்பாக வந்து ரொம்பவே கஷ்டம், பட் இருந்தாலுமே எப்படியும் மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். இங்கே வந்து ரீச் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா வந்து இங்கே என்டெபி டைமுக்கு வந்து 1:00 வந்து ரீச் ஆகிட்டோம். அல்ஹம்துலில்லா ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் வந்து என்டெபி வந்து ரீச் ஆகிருக்கேன். ரொம்பவே சந்தோஷம். அல்ஹம்துலில்லா எவ்வளோ ஹாப்பின்னு வந்து சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை, அந்தளவு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஃப்ளைட்டில் வந்தது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சு லக்கேஜ்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நாள் கழிஞ்சு ரெண்டு பேரும் வந்து பப்பா மீட் பண்ணுறாங்க, ரொம்பவே ஹாப்பி. இந்த மாதிரி தாங்க என்னோடய ட்ராவல் இருந்துச்சு.
இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஹாப்பி மாம் ஷியா. பாய், டேக் கேர்.